சூரியனின் நடந்தது என்ன தொகுப்பின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியாவின் மத்திய பிரதேஷ் மாநிலம் போபால் பகுதியினுடைய குணா மாவட்ட பகுதியிலே இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் பற்றித்தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்க்கப் போகிறோம். கடந்த 12ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய குணா மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வர்த்தகர் இருக்கிறார். அவர் பெயர் விவேக். அவர் சார்ந்திருக்கின்ற தொழிலில் முதன்மை பணக்காரராக அந்த பகுதியில் செல்வந்தராகவும் அவர் இருக்கிறார். அவருடைய கடைக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் வருகின்றார்கள். அதிகமாக வியாபாரமும் இடம்பெறுகிறது. மிகப்பெரிய மக்கள் கூட்டம் காணப்படுகின்ற குணா மாவட்டத்தில் பெயர் சொல்லும் அளவுக்கு வியாபாரத்தில் உயர்ந்து நிற்கிறார் இந்த பெரும் செல்வந்தரான விவேக். விவேக் எப்போதும் தனது மகரோடு சென்றுதான் கடையை திறப்பது வழக்கம். அப்படித்தான் ஜூலை 12ஆம் தேதியும் அவர் கடையை திறப்பதற்காக தனது மகனோடு செல்கிறார். வழக்கம் போல அந்த மிகப்பெரிய கடையை திறந்து வைத்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள் மகனும் தந்தையும். ஒரு 11 மணி அளவில் அந்த கடையிலிருந்து ஏதோ ஒரு தேவைக்காக வெளியேறுகிறார் செல்வந்தரும் அந்த கடையின் உரிமையாளருமான விவேக். வீட்டிலிருந்து மகனோடு வந்தவர் ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் கடையிலிருந்து 11 மணிக்கு வெளியேறுகிறார். தனது மகன் ராஜ்குமாரிடம் சொல்லாமல் அவர் செல்கிறார். 2 மணியாகிறது, 3 மணியாகிறது, அப்பாவை காணவில்லை. தொலைபேசிக்கு அழைப்பு எடுத்தாலும் தொலைபேசியும் இயங்கவில்லை. மகனுக்கு உடனே சந்தேகம். வீட்டுக்கு அழைப்பு எடுத்து பார்க்கிறார், வீட்டிலும் அவர் இல்லை. அக்கம் பக்கம் விசாரிக்கிறார், அங்கும் இல்லை. உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோட்வாலி என்ற காவல் நிலையத்தில் முறைப்பாடளிக்கிறார். தந்தையை 2-3 மணித்தேலங்களாக காணவில்லை. அவருக்கு என்ன நடந்தது என்றும் தெரியவில்லை. அவருடைய தொலைபேசியும் இயங்கவில்லை என்று சொல்லி அவர் முறைப்பாடோடு இந்த தகவல்களையும் போலீசாருக்கு வழங்குகிறார். போலீசாரும் குறிப்பிட்ட பகுதியில் விசாரணைகளை ஆரம்பிக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற கடை தொகுதிகளை நோக்கி படையெடுத்து விசாரிக்கிறார்கள். அதிநேரம் வீட்டினுடைய உறவினர்கள், அதிநேரம் அயலவர்கள், நண்பர்கள், வியாபாரத்தில் அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய சக வியாபாரிகள், யார் யாருக்கு கொடுக்கல் வாங்கல்களில் அவருக்கு அதிக தொடர்பு இருக்கிறது, இப்படி பல விஷயங்களை தேடுகிறார்கள், ஆராய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சந்தேகப்படும்படியாக ஒரு துப்பும் இந்த விசாரணையில் கிடைக்கவில்லை. 2-3 நாட்களாகியும் அவரை போலீசாரும் தேடுகிறார்கள், அதிநேரம் உறவினர்களும் நண்பர்களும் ஊர் மக்களும் தேடுகிறார்கள். கிடைத்த பாடில்லை. ஒருபடியாக போலீசார் தேடுதலை முன்கொண்டு செல்கின்ற போது அந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு அருகாமையில் இந்த விவேக் பயன்படுத்தக்கூடிய ஸ்கூட்டர் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். ஸ்கூட்டர் தன்னந்தனியாக இருப்பதை அவதானித்த அந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று தேடுகிறார்கள். குளத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள். மூப்பநாயக்குண்டு அந்த பகுதியிலே அவர்கள் தேடுதல் பணிகளை தொடர்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய ஸ்கூட்டரை தவிர வேறு எந்த ஒரு தடயமும் அங்கே இல்லை. போலீசாருக்கு மென்மேலும் சந்தேகங்கள் அதிகரிக்கிறது. குறிப்பாக இந்த விவேக் என்ற செல்வந்தர் பயன்படுத்துகின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு எடுத்து பார்க்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அது இயங்கவில்லை. உடனடியாக அவருடைய ஃபோனை டெக்ஸ்ட் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த சிம் அட்டை இயங்குற நிலையிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் போலீசாரும் திக்குமுக்காடி போகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி உறவினர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. நண்பர்கள், அயலவர்கள், இப்படி எல்லோரிடமும் விசாரணை செய்து கொண்டு போகும்போது இந்த விவேக் என்ற நபருக்கு தூரத்து சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அவருடைய மருமகன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் வந்து மோகித். அவரிடம் போலீசார் வீட்டில் உள்ள எல்லோரிடமும் விசாரணைகளை மேற்கொள்வது போல அவரிடமும் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இந்த மோகித் என்பவர் முன்னுக்கு பின் முரணாக சில கருத்துக்களை முன்வைக்கிறார். இது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நாங்கள் ஏதோ ஒரு விடயத்தை கேட்க வந்தால் ஏதோ ஒரு பதிலை சொல்கிறார். இது கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக இவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு வைத்து போலீசார் எப்படி விசாரிப்பார்களோ அப்படி விசாரித்தால் விஷயம் வெளியே வரும் என்று அறிந்த பிறகு போலீசார் அவரை அழைத்து கொண்டு சென்று கிடுக்கப்படி விசாரணைகளை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி விசாரணைகளை ஆரம்பித்தவுடன் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத மோஹித் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், சில மாதங்களுக்கு முன்னர் மாமாவான விவேக்கிடம் இந்த மோஹித் என்ற நபர் வியாபாரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும், கொஞ்சம் பணப்பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொல்லி இந்திய பணப்பெறுமதியில் ஒரு 60,000 ரூபாயை அவர் அவரிடமிருந்து வாங்கியிருக்கிறார். வாங்கியதற்கு பிறகு பல மாதங்கள், பல வருடங்கள் கடந்தும் அந்த பணத்தை மீளக் கொடுக்காமல் இருக்கிறார் மோஹித். இதன் காரணமாக அவருடைய மாமாவான விவேக்
கடுமையாக அவரிடம் நடந்து கொள்கிறார், கடுமையாக திட்டி தீர்க்கிறார். என்னிடம் பணம் வாங்கிய விவகாரம் வீட்டில் யாருக்கும் தெரியாது, தெரிந்தால் உனக்கு அது பிரச்சனை, அவமானமாக மாறிவிடும், உடனடியாக வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடு என்று சொல்லி பல முறை அவரிடம் கேட்டு கேட்டு பார்க்கிறார். ஆனால் மோகித்தால் கொடுக்க முடியவில்லை. அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம், வியாபாரத்தில் பணத்தை போட்டேன், அது காணாமல் போய்விட்டது, என்னிடம் பணம் இல்லை, நான் என்ன செய்வது என்று பல முறை கெஞ்சி பார்த்திருக்கிறார், முடியவில்லை. தொடர்ச்சியாக பணத்தை கேட்டவாறே இருந்திருக்கிறார் விவேக். இந்த பண விவகாரத்தை விவேக் அவருடைய உறவினர்களிடம், குறிப்பாக அவருடைய மகன் ராஜ்குமாரிடம் தெரிவிக்கவில்லை. உறவுகளுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது இந்த பண விவகாரம். ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் இந்த விவேக் மிக கடுமையாக திட்டி தீர்த்து இந்த மோகித்தேந்திரன் மருமகளிடம் பணத்தை கேட்கிறார். அவமானம் தாங்க முடியாத மோகித் ஒரு முடிவெடுக்கிறார், இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, மாமாவை எப்படியாவது திருத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவெடுக்கிறார். அப்படி முடிவெடுத்துத்தான் கடந்த ஜூலை 12ஆம் தேதி அவருக்கு ஒரு அழைப்பு. குறிப்பாக மோகித் அன்பாக பண்பாக அவருடைய மாமனாருக்கு அழைப்பை எடுத்து, மாமா உன்னுடைய பணத்தை நான் திரும்பி தந்து விடுகிறேன், எதுவும் யோசிக்காமல் உடனடியாக இப்போவே வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு எடுக்கிறார். அதே நேரம் நீங்கள் தனியாக வாங்க, யார்கிட்டையும் சொல்லிட்டும் வராதிங்க, தனியாக வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தொலைதூர இடத்துக்கு அழைக்கிறார். அந்த தொலைதூர இடத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறது, குறிப்பாக இந்த குளம் இருக்கிறது தானே, இந்த குளத்துக்கு அருகாமையில், குறிப்பாக அந்த ஊரிலிருந்து பல கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு அருகாமையில் அழைக்கிறார். அழைத்தவுடன் மாமனாரும் பணத்தை தரப்போகிறார் மருமகன் என்று ஆர்வத்தோடு அங்கே செல்கிறார். அவருடைய ஸ்கூட்டர் மூலமாக போன பிறகு மாமனாரும் மருமகனிடம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்துக் கொள்வதன் காரணமாக மோகித் அவருடைய மாமனாரான விவேக்குக்கு மது வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். சந்தோஷத்தில் பணத்தை தரப்போகிறேன் மாமா, சந்தோஷமாக பணத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த மதுவையும் அருந்துவோம் இருவரும் என்று சொல்லி மதுவையும் கொடுக்கிறார். அவர் வாங்கி வந்த உணவையும் கொடுக்கிறார். இந்த இரண்டையும் நம்பி சாப்பிடுகிறார் விவேக். அவர் கொடுத்த மதுவை அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு விவேக் நிலை தடுமாறுகிறார். அதே நேரம் ஒரு கட்டத்தில் மயங்கி விழுகிறார். மயங்கி விழும்போது தான் தெரிகிறது இந்த மோகித் எடுத்து கொண்டு வந்த அந்த உணவில் அவர் ஏற்கனவே மயக்க மருந்தை கலந்து விட்டார். மயக்க மருந்தை கலந்து தான் மாமனாருக்கு கொடுத்திருக்கிறார். இதை தெரியாமல் சாப்பிட்ட விவேக் மயக்கமுற்ற நிலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்தில் விழுந்து விடுகிறார். விழுந்த உடனேயே உடனடியாக இந்த மோகித் மாமனாரின் உடலை பல துண்டுகளாக வெட்டி அதை ஒவ்வொரு பொலித்தீன் பைகளில் போட்டு அதே குளம் அமைந்திருக்கின்ற பகுதியிலே வெவ்வேறு இடங்களில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடலை புதைக்கிறார். அப்படி புதைத்து விட்டு அங்கே இருந்து வெளியேறி விடுகிறார். இது விசாரணையில் மோகித் வழங்கிய வாக்குமூலம். இந்த வாக்குமூலத்தை கேட்ட பிறகு போலீசார் மோகித்தையும் அழைத்து கொண்டு சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு செல்கிறார்கள். அங்கு சென்று அந்த ஒவ்வொரு குழியையும் தோண்டி எடுக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் இருந்து இந்த விவேக்கருடைய உடல் பாகங்கள் மீட்கப்படுகிறது. கொலை செய்தது தான் தான் என்பதை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவருக்கு தண்டனையும் வழங்கப்படுகிறது. 60,000 ரூபாய் பணத்துக்காக சொந்த மாமனாரையே கொலை செய்த இந்த மோகித் உடனடியாக தூக்கிலிடப்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்களால் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டது. இப்போது அவர் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையிலே கைதியாக இருக்கிறார். கொலைகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. சின்ன சின்ன காரணங்களுக்காகவும் கொலைகள் நிகழ்கிறது என்பதுதான் சமகாலத்து உண்மையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.